Hi friends, welcome to Anusmi Blogs. என்னோட சேனலை முதல் முதலா பாக்குறீங்களா இருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணா நாம ஒரு வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். நாங்க இப்ப என்ன பார்க்க போறோம்னா ஒரு சூப்பரான கடலை கிரேவி எப்படி செய்யறன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த கடலை கிரேவிக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கிறேன். மூன்று பச்சை மிளகாய் எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கிறேன். ஒரு அஞ்சு உள்ளிப்பல் எடுத்து இடிச்சு வச்சிருக்கிறேன். அப்புறம் தேவையான அளவு கருவேப்பிலை, அதோட மூன்று தக்காளி எடுத்து சின்ன சின்னனாக கட் பண்ணி வச்சிருக்கிறேன். ஒரு கப் கடலை, அவிச்ச கடலை உப்பு போட்டு அவிச்ச கடலை எடுத்து வச்சிருக்கிறேன். அப்புறம் வீட்லேயே ரெடி பண்ண சரக்கு தூள் எடுத்து வச்சிருக்கிறேன். இந்த கிரேவிக்கு இந்த பவுடர் தான் ரொம்ப முக்கியம். இதுதான் நல்ல டேஸ்ட்டையும் கொடுக்கும், நல்ல மணத்தையும் கொடுக்கும். நான் வெட்டி வச்ச தக்காளியை நல்லா மிக்சியில் போட்டு நல்லா ஃப்யூரி பண்ணி வச்சுருக்கிறேன். தக்காளியை கட் பண்ணியும் போடலாம், ஆனால் ஃப்யூரி பண்ணி போட்டால் நல்ல ஒரு கிரேவியும் ஒரு நல்ல டேஸ்ட்டையும் கொண்டு கொடுக்கும். இப்போ வாங்க நாங்கள் எப்படி இந்த கிரேவி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சுட்டு பாத்திரம் சூடானோன்னே நாங்கள் இந்த கிரேவி செய்கிறதுக்கு தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் எண்ணெயை வந்து நாங்கள் விடணும். எண்ணெய் கொஞ்சம் கொதிச்சிருச்சு, இப்போ நான் வந்து கடுகை போட்டு தாளிக்கிறேன். கடுகு வடித்தோடனே வெங்காயத்தையும் பச்சை மிளகாயையும் போட்டு வதக்கணும். வெங்காயம் வதங்கும் போது நாங்கள் ஒரு ஒன்றரை கரண்டி பெருஞ்சீரகத்தை போட்டு வதக்கணும். அதோட கருவேப்பிலையும் போட்டு நாங்கள் வதக்கணும். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் இடித்து வச்சிருக்கிற உள்ளியை போட்டு நாங்கள் பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கணும். இப்போ வெங்காயம் வதங்கி உள்ளியோட பச்சை வாசனையும் போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நான் ஃப்யூரி பண்ணி வச்சுருக்கிற தக்காளி பழத்தை போட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நாங்கள் தக்காளி ஃப்யூரியை ஊட்டும் போது எங்களுக்கு எவ்வளோ அளவான ஒரு கடலை கிரேவி வேணுமோ அந்தளவுக்கு நாங்கள் தண்ணியை இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் இங்கே வந்து கடலை அவிஞ்ச தண்ணியை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். அதோட நான் இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். அதோட நான் வீட்லேயே செய்த கருமிளகாத்தூள் ஒரு ரெண்டு கரண்டியை போட்டுக்கிறேன். உங்களுக்கு எவ்வளவு காரம் போகணுமோ நீங்கள் அவ்வளோத்துக்கு இதில் நீங்கள் மிளகாத்தூளை ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் போட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிக்கணும். அடுப்பு கொஞ்சம் மிதமான தீயில வச்சுட்டு இது ஒருக்கா மூடி விடணும். இந்த கிரேவி கொஞ்சம் ஒரு திக்கான பதத்தில் இருக்கணும், ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, அதுக்காக தனியாகவும் இருக்கக்கூடாது. நாம் ஒரு ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு அதை பிறகு கொதிக்க விடணும். இந்த ஸ்டேஜில் வந்து நான் கொஞ்சம் கடலையை எடுத்து கொஞ்சம் மசிச்சு வச்சுருக்கிறேன். ஏன்னா அந்த மசித்த கடலையை போடும்போது அந்த கிரேவி வந்து கொஞ்சம் திக்னஸை கொடுக்கும். இப்போ கிரேவி வந்து கொதித்து ஒரு திக்கான பதத்துக்கு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நான் ஒரு சரக்கு தூளை வந்து போட்டு இதை மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ கடலை கிரேவிக்கான மசாலா ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நான் மசித்து வச்ச கடலையை போட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அதோட மீதி கடலையையும் சேர்த்து நான் வந்து இதில் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் இந்த கடலை கிரேவியை வந்து இந்த ஸ்டேஜ்லேயும் எடுத்துக்கலாம். ஆனால் எனக்கு கொஞ்சம் கிரேவி வேணுமென்றதுக்காக நான் கொஞ்சம் கடலை அரைச்சு தண்ணியை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ கடைசியாக இந்த கடலை கிரேவிக்கு வந்து நான் கொஞ்சம் கருவேப்பிலையை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ சூப்பரான ஒரு கடலை கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு. சூப்பரான கடலை கிரேவி வந்து சப்பாத்திக்கு பூரிக்கு நல்ல சூப்பராக இருக்கும். நீங்கள் இதை எந்த மெயின் டிஷ்ஷுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். தக்காளியை வந்து நாங்கள் ஃப்யூரி பண்ணி போடுறதால ஒரு சூப்பரான ஒரு புளிப்பு டேஸ்ட்டோட நல்ல காரமான சைட் டிஷ்ஷாக இது வந்து இருக்கும். இந்த கடலை கிரேவியை நீங்களும் வீட்டில் செய்து பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.